ரஜோஜுஷே ஜன்மனி பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க நம ஸோ வந்து சர்கிதிநாசஹேதவே பிரவேஷே புறநாரீனாம் பாவாக சந்திராபீடன் வந்து வந்தாச்சு அங்கே இருக்கிற புற புறஸ்திரீகளுடைய ஸ்திதி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுதான் வர்ணிக்க அனந்தரம் அனந்தரம் போறாத்தரம்

சரி வந்து எதுக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னா லலனாக அப்படின்னு நானூற்றி நாலுல இருக்கு அதுல போய் முடியறது அங்க இருக்க ஸ்திரீகள் சமாரோகணம் சக்ருகு அந்த ஹர்மிய தலானி அந்த இங்க வந்து அதாவது அனந்தரம் பிறகு என்ன அப்படின்னா சமாப்த சகல வித்தியகா அதாவது முடிக்கப்பட்ட எல்லா வித்தியையும் அப்படின்னா சமாப்தா சகலா வித்யாக ஏன சக சந்திராபீடனுக்கு பொறுத்தது அப்படிப்பட்ட அவன் வித்யாகிரகாத்து நிர்கதோயம் சந்திராபீடக எல்லா வித்தியையும் கத்துனுட்டு அந்த வித்யா கத்துண்ட அந்த ஸ்கூல்லேருந்து நிர்கத அயம் சந்திராபீடா நிர்கதா இந்த சந்திராபீடனவன் அந்த அப்படிப்பட்ட வித்யா மந்திரத்துலேருந்து வெளில வந்துட்டான் அப்படிங்கிறத சமா சமாக்கர்ணிய இதை கேட்டுவிட்டு ஆலோகன குதூகலின்யா ரொம்ப கேட்கணும்னு அதை கேட்டுட்டு ரொம்ப அவனை பார்க்கணுங்கிற ஒரு குதூகலத்தோடு இருக்கின்ற அந்த லலநாகா இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு கேஸ் ப்ளூரலில் இருக்கிறது எல்லாமே அந்த லலநாகாவுக்கு போகிறது அப்படிப்பட்ட ஸ்திரீகள் என்ன பண்ணா அப்படின்னா ஹர்ணிய ஆசையோடு இருக்கின்ற அந்த ஸ்திரீகள் பிராசாதத்தினுடைய மாளிகையினுடைய மேல்பாகத்தை ஏறினார்கள் புரியுறதா அதுல போய் முடியறது சோ இப்போ வர இந்த பிரதமா விபக்தி எல்லாமே வந்து அந்த லலனாகாக்கு விசேஷணமா போப்பறது சரியா ஃபர்ஸ்ட் வந்து சமாகர்ணிய ஆலோகன குதூகலின்யாக சோ அவன் வருகையை வரப்போகிறான் என்பதை கேட்டுவிட்டு அவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு குதூகலத்தோர் இருக்கின்ற லனாகா சர்வஸ்மின்னேவ நகரே சசம்பிரமம் உற்சிரு அர்த்த பரி அர்த்த பரிசமாப்திரசாதன வியாபாராக மேலும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா சர்வஸ்மின் நகரே அந்த சமஸ்தேயவ நகரே அந்த ராஜதானியில் சசம்பிரமம் ரொம்ப வேக வேகமாக உற்சம் அப்படின்னா விடப்பட்ட அர்த்தம் பாதி பரிசமாப்த பாதி முடிந்த பிரசாதன வியாபாராக பிரசாதனம் நாம் அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த தா அலங்கார அலங்கரண ரூப கர்மன்னு அர்த்தம் புரியுறதா அந்த தகாரம் போட்டா பிரசாதனம் அருள் பண்றதுன்னு அர்த்தம் இந்த தா போட்டா அலங்கார அலங்காரணம் பண்ற ஒரு காரியம் ஸோ அந்த மாதிரி இவனுடைய வருகையை கேட்டுவிட்டு வரப்போறாங்கிறத தெரிஞ்சுன்னுட்டு இவனை பார்க்கணுங்கிற காரணத்தினால வேக வேகமாக உற்சம் விடப்பட்ட அர்த்தம்னா பாதி பரிசமாப்தம்னா முடியப்பட்ட பாதி முடியப்பட்ட அப்படின்னா பா அறகுறையா ட்ரெஸ் பண்ணி அறகுறையா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா அப்படி அப்படிப்பட்ட அந்த பிரசாதன வியாபாராக அந்த மாதிரி பிரசாதன பாதி அலங்கார பொருளோட பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட அந்த லலனாக அவன் பாதி மேக்கப் ஒட்டுருக்கா அதோடு இவன் வரானுனே விட்டுட்டு ஓட்டி ஓடி வந்துட்டான் புரியதா சில பேர் வாம கரதல கத தர்ப்பணாக சில பேர் வந்து வாம கரதலம் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்டு அதுல கத தர்ப்பணாக வச்சுட்டு இருக்கிற தர்ப்பணம்னா கண்ணாடி அதோட இருக்கின்ற லனாகா ஸோ அது என்ன பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அந்த கையில வந்து அவ வாம தர்ப்பணம் வச்சுட்டு இருக்கிறதுனாலே அதையவ எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்புரித சகல ரஜினீகர மண்டல இவ பௌர்ணமாசி ரஜன்யக சோ வந்து இவ வந்து கையில வந்து அந்த இது தர்ப்பணத்தை வச்சுட்டு இருக்கா தாரணம் பண்ணிட்டு இருக்கா அதுல பிரகாசமானம் எது அப்படின்னா அந்த பூர்ண சந்திர மண்டல சமன்விதம் அதோட இருக்கின்ற பூர்ணிமா அந்த பௌர்ணமி ராத்திரி அதனுக்கு சமானமாக அழகோட இருக்கின்ற அந்த ஸ்திரீகள் புரியுறதா ஆஹ்

ஈரமாக இருக்கின்ற அலக்தக அலக்தகரசம்னா அந்த அல்டா அதை அதனால் அந்த அலக்தக ரசேன பாட்டலித்தாகா அப்படின்னா செவப்பாக்கப்பட்ட ஸ்வேத ரக்தீகிருத்தானி அவளுடைய சரணப்புட்டாகா சரண புட்டானி ஏ யா யாருக்கோ யாபிகி அவ சரியா அப்படி சரணத்தோடு இருக்கின்ற அதனாலேயே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா ஆக்சுவலி பார்த்தானா அவள் வந்து காலில் வந்து அல்ட்டா போட்டுன்னு அந்த அல்ட்டா வந்து ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்கிற அல்ட்டா அந்த ரசத்தினால ஸ்வேதரக்தமாக இருக்கின்ற சரணங்களோடு இருக்கின்ற அவா அதனாலேயே அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா கமல பரிபீத்த பால ஆதப்பாகா இவ நளினியக கமலைஹி அந்த பங்கஜங்களினால பரிபீத்தக நன்றாக குடிக்கப்பட்ட பால ஆத்தப்பாகா அந்த இளஞ்சூரியன் போல அதாவது நளினியக இவ நலனாகா அதான் மீன் அந்த நளினிய போல அந்த தாமரைகளைப் போல அந்த ஸ்திரீகள் இருக்கா எப்படி தாமரைகளை போல இருக்கா அப்படின்னா அவளுடைய சரணங்கள் ரெண்டும் அந்த அலக்தகரசத்தினால ஈரமாக இருக்கின்ற அலக்தகரசத்தினால ஸ்வேத ரக்தமாக இருக்கு அது எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு சாட்சாத்தா வந்து ஸ்திரீகள் நலனாக வந்து தாமரைகளை போல இருக்கா தாமரை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கமல பரிபீத பால ஆத்தப்பா கமலத்தினால் குடிக்கப்பட்ட அந்த பால ஆத்தபம் அந்த சூ இளஞ்சூரியனை அந்த கமலம் ஃபுல்லாக எடுத்துக்கிறது எடுத்துன்றதுனால அது ப்ளூம் ஆகும் இல்லையா ஸோ அது சிகப்பு வர்ணத்தில் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கின்ற லலனாக சரியா அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு உபமா அலங்காரம் அத்த அலக்தகரசப்பேன சரண புட்டானாம் கமலேன சாமியம் போத்தியம் உட்பமா சரியா காஷித் சசிரமதிடலா கலா ஆகிதலா சந்தன மந்த மந்தசாரிண சில ஸ்திரீகள் என்ன அப்படின்னா சசம்பிரம கதி ரொம்ப வேக வேகமா ஒரு கதி ஓடுற அவனை பார்க்கணுங்கிற ஒரு இச்சையினால அதனால விகலித்தம் நழுவப்பட்ட மேகலான ஒட்டியானம் அந்த ஒட்டியானத்தினுடைய கலாபம் சமூகம் சமூகம் அதனால ஆகுலித்த சரண கிசலையாக சோ அந்த கிசலையங்கள் போல இருக்கின்ற அந்த சரணங்களை சரணங்களில் போய் இந்த இடுப்புல போட்டு இருக்கிற ஒட்டியானம் விழுந்துடுறதான் விழுந்துடுறதுனால எப்படி தான் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு எப்படி அதனால் அவளுடைய அந்த கதியானது கொஞ்சம் வேகமானது கொஞ்சம் மூமெண்ட் வந்து குறைஞ்சி விடுது இடுப்புல போட்டுருக்கிற ஒட்டியானம் டபால்னு காலில் விழுந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இட் ட்ராப்ஸ் த லெக்ஸ் இல்லையா ஃபீட் இல்லையா ஸோ அதை அதனால் அது பார்க்கறதுக்கு எப்படியா இருக்கான் அப்படின்னா ஸ்ரிங்கலா சந்தான ஸ்ரிங்கலான சங்கிலி அதனால் சந்தானம் கா காலில் பாதையோகோ பந்தனம் கட்டப்பட்டதுனால மந்த மந்த சஞ்சாரின்ய முள்ள மா சஞ்சாரம் பண்ணಿಕೊಂಡிர்கின்ற கரிண்யைவ ஸ்திரியானைகள் பெண்ணை பெண் யானைகளை போல இந்தலனாஹா பவந்தி ஆ இங்கேயும் உங்களுக்கு வந்து கமன பிரதிபந்தகத்வே சாம்யாதே மேகலாயா ஹ உபமானம் சரியா இங்கேயும் உங்களுக்கு உபமானம் அப்புறம் காசித் ஜலதர ஜலதர சமய சமய இவ இவ இந்திராயுத ராக சோ சில சமயத்துல என்ன அப்படின்னா அபராஹ காஷ்டன நலனாக என்ன பண்றா அப்படின்னா ஜலதர சமயம்னா வர்ஷா ருத்து அதனுடைய ய திவசகா எந்த தினமோ தசியாக அது அதுல என்ன ஒரு அழகு இருக்குமோ அது போல இந்திராயுதம் திய ராக தேன ருச்சிரம் அம்பரம் அதாவது வர்ஷ காலத்தில் சூரியனும் வந்துடுத்து கொஞ்சம் அப்படின்னா எப்படி அவங்களுக்கு இந்திரதனுஷ் அந்த ரெயின்போ அந்த வானவில்லுங்கிறது வருமோ அது பல வர்ணத்தோடு ஆகாசத்தில் ஆகாசமானது அந்த இந்திர தனுஷை வச்சுட்டுருக்குமோ அதே மாதிரி இந்த யுவதிகள் இந்த ஸ்திரீகளினுடைய இந்த ஸ்திரீகளானவர்கள் அந்த இந்திர தனுஷுக்கு அந்த வானவில்லுக்கு சமானமான பலவிதமான விவித வர்ணம் பலவிதமான மனோகரம் மனதை கவரக்கூடிய வஸ்திரங்களை தருணம் பண்ணிட்டுருக்கான் புரியுறதா உங்களுக்கு கஷ்டித் தால் ஜலதர சமய திவசஸ்ரீயகா இவ் திவசஸ்ரீயா சில ஸ்திரீகள் வந்து மேக காலத்தில் இருக்கின்ற அந்த நாட் அந்த நாளுக்கு என்ன ஒரு அழகு இருக்குமோ அது போல இருக்கா ஆஹ் அதனாலேயே என்ன அப்படின்னா இந்திராயுத ராக ருச்சிர அம்பர தாரிணியா இவ லலனாகா இந்திராயுதம்ங்கிறது வானவில் அதனுடைய ராகம்னா கலரு அது வந்து ருச்சா மனோகரம் ரொம்ப மனதை கவரக்கூடிய அதுபோல அம்பரம் அந்த இந்திராயுதமானது எப்படி அம்பரம்னா உங்களுக்கு ஆகாஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த இந்திராயுதம் பலவர்ணத்தோடு இருக்கின்ற இந்திராயுதம் மனதை கவரக்கூடிய அந்த இந்திராயுதமானது எப்படி வந்து ஆகாசமானது அந்த இந்திராயுதத்தை இருக்கோ அதே மாதிரி இந்த ஸ்திரீகள் பலவிதமான

சரண புதான உத் சரண புதான் ஆமாம் ஆமாம் சில என்ன அப்படின்னா உல்லசித்த உல்லசித்த தவல நக மயூக்க பல்லவான்னு உல்லசித்தம் அப்படின்னா ரொம்ப ஒரு பிரகாசத்தோடு இருக்கின்ற அந்த நகங்களினுடைய மையூக்கம்னா கிரணங்கள் அதனுடைய பல்லவான்னு அந்த மயூக்க பல்லவங்கள் அதாவது அவ தன்னுடைய நகத்திலிருந்து மேல் கிளம்புகிற வெள்ளை தவலம்னா வெள்ளை சுப்ரவர்ணம் அதிலே சுப்ரவர்ணமாக இருக்கின்ற அந்த கிரணங்களிலிருந்து கிரணங்களோடு சேர்ந்து அந்த சரணத்தை வச்சுட்டு இருக்கான் அவன் நய நக்கத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ரேஸ் வந்து கிளம்புறது அதனாலேயே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த நூபுர ரவ ஆகிருஷ்ட கிரக கலச கலஹம்சகானிவ சரணப்புட்டானு உத்வகந்தியா அவன் வந்து அந்த சரணப்புட்டங்களை வந்து அந்த ஸ்திரீகள் வந்து லலனாகா எப்படி தாங்கிட்டு இருக்கா எது போல இருக்கான் அப்படின்னா அந்த கொலுசுனுடைய அந்த ஜன் ஜன் வர சப்தம் ஜலு ஜல்லுன்னு வர சப்தம் அதை கேட்டுட்டு ரொம்ப ஆகர்ஷணமாக இழுக்கப்பட்ட அந்த கிரகலகம்சா அம்சாக அந்த அங்க பிராசாதத்தில் வளர்க்கப்பட்ட கலகம்சங்களுடைய சரணத்தை வந்து இவள் சாட்சாத்து தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கான் புரியுறதா உங்களுக்கு ஆ ஆஹ் இவாளுடைய நடையான கெய்ட் ஆனது அன்னநல மாதிரி இருக்கு இவாளனுடைய அந்த நூப்புற ரவத்தினால ஆக்ரிஷ்டாக இழுக்கப்பட்ட அந்த கிரகலஹஹம்சக அந்த சதனத்தில் இருக்கிற அந்த அன்னப்பட்சிகளினுடைய கூட்டங்களானது அவைகளைப் போல சரண புட்டானே சரண யுகாலா யுகலானு உத்வகந்தியாக அவைகளுக்கு என்ன ஒரு அழகான சரணங்கள் இருக்கோ அது போல இவா இவாளுடைய க ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அன்னப்பட்சிகள் வெள்ள கலர்ல இருக்கும் இவாளுடைய கால்லேருந்து வர நகத்திலேருந்து வர ஒளியும் என்ன கலர் தவளம் இல்லையா அந்த தவள நகை மயூக்க பல்லவாங்க அதனாலேயே எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கொலுசனுடைய ஒலி ஒளியினால் ஒலியினால இழுக்கப்பட்ட அன்னபக்ஷிகள் எப்படி இருக்குமோ அந்த அன்னபக்ஷிகளினுடைய காலை போல் இவர்களுடைய கால்கள் இருக்கின்றன புரியா புரியா அதுக்கப்புறம் கரதல ஸ்தித ஸ்தூல ஆகார எஷ்டய ரதிம் இவ மதன விநாச சோக கிருஹீத சில ஸ்திரீகள் என்ன பண்றா அப்படின்னா காஷ்டன ஸ்திரியாக என்ன பண்றா கரதலே அவளுடைய கையில ஸ்திதாக இருக்கின்ற ஸ்தூலாக ரொம்ப ஸ்தூலமாக இருக்கின்ற ஹார எஷ்டையாகனா யஷ்டினா இன் ஜென்ரல் ஸ்டிக்கு இந்த இடத்துல ஹார யஷ்டினா முக்தம் முத்து மாலை அந்த முத்து மாலையே சில பேர் வச்சுட்டு இருக்கா அது வந்து அவளாம் எப்படி இருக்கான் அப்படின்னா மதனன் மன்மத்தன் வந்து அவனுக்கு நாசம் அடைஞ்சு நாசமாக எடுத்து நாசம் அடைஞ்சுட்டான் அந்த விநாச ஷோகாத்து ஷோகேன அதனால் அவன் அவன் நஷ்டம் அடைஞ்சுட்டாங்கிற ஒரு சோகத்தினால கிரகீத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஸ்பட்டிகாட்ச வலையாம் விடம்பெயன் அந்த அந்த ஸ்பட்டிகமாலையையே அவ அவ வந்து அதை எடுத்துட்டு இருக்க அதை அதை எடுத்துட்டு போகிற ஒரு ரதி தேவ தேவியை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கான் சரியா ரத்தின் விடம்பயந்தியா அந்த காமனுடைய பத்னியை ஃபாலோ பண்ணுற மாதிரி அதாவது சில ஸ்திரீகள் வந்து கையில் மாலையை எடுத்துன்னு போயின்னு இருக்கா முத்துமாலையை எடுத்துன்னு இருக்கா அவள் முத்து மாலை எடுத்துன்னு போகிறதுங்கிறது எப்படி தெரியறதான் பார்க்கறதுக்கு அப்படின்னா மதனன் இல்லாமல் மன்மத்தன் இல்லாமல் ரொம்ப விரக்தமாக இருக்கின்ற ரதியானவள் ஸ்பட்டிகமாலையை கையில் வச்சுட்டுருக்க மாதிரி அதை அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இவள் இருக்காளாம் சில ஸ்ரீகள் கரதல ஸ்திதம் கையில் இருக்கின்ற ஸ்தூலாகார எஷ்டையகா அப்படின்னா முத்துக்கள் ஸ்தூலம்னா நல்ல குண்டு குண்டா இருக்கின்ற ஹார எஷ்டையகா அப்படின்னா முத்து மாலை அதை எஷ்டையாக வச்சுட்டு அதையேவ அதனாலேயே அவ பாக்குறதுக்கு எப்படின்னா ரத்திம் இவ ரத்தியை போல இருக்கா எப்படிப்பட்ட ரதி அப்படின்னா மதன விநாச சோக கிரகீத ஸ்படிகாட்ச வலையாம் ரத்திம் ஸோ வந்து அந்த மதனனுடைய விநாசத்தினால உண்டான சோகம் அதனால எடுத்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்படிகாட்ச வலையாம் அதை விடம்பயந்தியா லலனாகா புரியா புரியுது உங்களுக்கு ஸோ ரத்தீம் அந்த காமபத்னியை பத்னியை விடம்பயந்தியா அனு அனுகுர்வந்தியா லலனாகா ಆಗಪ್ರೋ ಕಾಶ್ಚಕ ಬಯೋದಾರಾಂತರ ಬಯೋದರ ಅಂತರಾಲ ಗಲಿತಂ ಮುಕ್ತಾಲತಃ ಅಂತರಾಲ ಅಂತರಾಲ ಗಲಿತಂ ಹ ಪದ ಅಂತರಾಲ ಗಲಿತ ಮುಕ್ತಾಲ ಮುಕ್ತಾಲತಃ ವಿಮಲ স্রোತ ಜಲಾಂತರಿತ சக்கரவாக காஷ் சில ஸ்திரீகள் வந்து பிரதோஷஸ்ரீயக அந்த ஈவினிங் ரஜினி முகம் தசிய ஸ்ரீயக அது போல இருக்கலாம் எப்படி இருக்காவா அப்படின்னா இவாளுக்கு வந்து பயோதரம் பயோதரம்னா ஸ்தனங்களுக்கும் பயோதரம்னு பேரு பயோதரம்னா மேகம்னு பயகனா பாலும் அர்த்தம் இல்லையா பயோதரம்னா அர்த்தம் பயோதர பயோ ரெண்டு ஸ்தனங்களுக்கு நடுவில் மத்தியே கலிதாகா சீக்கிர கமனத்துவேன ஏகத்திரி பூத்தாகா அதாவது மாலை வந்து நீங்க கழுத்துல பாத்தீங்கன்னா இப்படி வட்டமா தொங்கும் மருத்துவ காரமா ஆனா ஓடும் போது அந்த மாலை வந்து சிங்கிளா ஒரு இடத்துல சோ இந்த ரெண்டு ஸ்தனத்துக்கு நடுவுல சிங்கிளா தொங்கிட்டு இருக்கு அந்த மாலை சரியா பயோதர அந்தரால கலித முக்தாலதாக முக்தாலத்தாகனு முத்துக்கள் முத்து அது வந்து மு முக்தாலதாக தனு விமல ஸ்ரோதக ஸோ வந்து என்ன அதனாலேயே இது வந்து சிங் இந்த மாலைகள் வந்து இப்படி தொங்குறதுனாலேயே எப்படி எப்படி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அப்படின்னா தனுனா கொஞ்சம் சொல்பம் விமலம் ரொம்ப நிர்மலமாக இருக்கின்ற ஸ்ரோத்தோஜலம் அந்த ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் அதை அதனால தேனை அந்தரி தேன மிதுனானி அதாவது ரெண்டு ஸ்தலங் ரெண்டு ஸ்தலங்களும் எதோட கம் கம்பேர் பண்ணப்படுறதுனா ரெண்டு சக்கரவாக்க பட்சிகள் ரெண்டு சக்கரவாக்க பட்சிகளும் ரெண்டு கரையில் நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நடுவில் வெள்ளையா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் ஓடினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கின்ற பிரதோஷ போல இந்த அழகாக அழகிருக்கான் ஆனால் இவாளுக்கு எப்படி இருக்கான் அது அப்படின்னா இவாளுக்கு அந்த மித்தனம் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்தனங்கள் அதுக்கு அதில் வந்து இவா வேக வேகமாக ஓடுறதுனால அந்த மாலையானது ஒ ஒரே இடத்துல சென்டரில் தொங்கின் இருக்கு ஸோ அந்த தெங் சென்டரில் தொங்குறதுங்கிறது தான் அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் வெள்ளை கலரில் புரியுறதா இதோடு இருக்கின்ற அந்த எனக்கு இல்லை ஆஹ் ஆஹ் ராத்திரவு மிதுனானாம் வியோக சாதாரண ஜன பிரசித்த சக்கரவாக்க பக்ஷிகள் வந்து ராத்திரியில மேலனும் கிடையாது அவைகளுக்கு வந்து டேலதான் மேலனம்

அது அதுக்கு சமானமான பலவிதமான ரத்தனங்கள் வந்து அந்த நூப்புறத்துல இருக்கு ஸோ அவன் நடக்கும்போது அந்த நூப்புற மணியிலேருந்து கிளம்புற அந்த மொழியானது அந்த வானவில்லுக்கு எப்படி பல வர்ணத்தில் இருக்குமோ வானவில்லு அந்த மாதிரி பல வர்ணத்தோட வெளில வருது அதனால் எப்படி இருக்கான் அவள் நடந்து போகிறது அப்படின்னா அதாவது அந்த நூபுறத்திலேந்து வெளில வர அந்த ஒளியானது அவளுக்கு பின்னாடி போகிறதுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி வந்து பல வர்ணத்தில் அந்த ஒளி காட்சியளிக்கிறது அதனால் எப்படியா அப்படின்னா பரிச்சய அனுகத மயூரிகா இவ விராஜயந்தியா ரொம்ப பரிச்சயம் அப்படின்னா பரிச்சயத்துக்கு உட்பட்ட நல்லா தெரிஞ்ச அங்கே பிராசாதத்தில் வளர்க்கப்பட்ட அந்த மயூரிகா அந்த பீகாக்ஸு அது அவைகள் பின்தொடர்கிறதாம் அது போல விராஜயந்தியா இந்த விளையாடுறாங்க புரியுதா உங்களுக்கு அதான் வேற ஒன்று கொடுத்துருக்கார் பட் இதுவே நல்லா இருக்குன்னு அவரே போட்டிருக்கார் பிரதமார்த்த சேவை ஔச்சித்தியம் பிரை பிரத்தீயத்தையும் போட்டுட்டார் சோ இதுவே நல்லா இருக்கு இதுவே இதையே வச்சுக்கலாம் சரியா கிரகமயூரிக்காக ம் அதுக்கப்புறம் மணிச்சஷகாக ஸ்புரித ராகை மதுரசம் இவ என்ன அப்படின்னா இவா வந்து காட்சித்து சில ஸ்திரிகள் அர்த்த பீத்த உஜிதம் பாதி குடிச்சுட்டு மீதி வச்சு வைக்கப்பட்ட மணி சஷகாக மணியினால் ஆக்கப்பட்ட டம்ளர் கிளாஸ் சரியா அவைகள் அதனாலேயே எப்படி இருக்கான் அப்படின்னா அவ பாதி குடிச்சு வச்சதுனாலேயே எப்படி இருக்கான் அப்படின்னா ஸ்புரித ராகைகி மதுர ரசம் இவ அதர பல்லவைகி அங்க வந்து அவளுடைய அந்த லிப்ஸுல வந்து ஸ்புரித ராகம் அந்த கலர் வந்து தெரியறதாம் அந்த ஜூஸினுடைய ரசத்தினுடைய கலர் பிரகட்டி பிரகட்டீபூதக ராக அந்த கலர் தாதிருசைகி அதர பல்லவைஹி அப்படிப்பட்ட அந்த கிசலையவது தந்தச்சதைஹி அந்த மதுர மதுரசம் அந்த திரவம் கரன் அது ஒழுகிறது தான் அவளுடைய லிப்ஸுலேருந்து பாதி குடிச்சுட்டு வச்சு வைக்கிறதுனால அவள் லிப்ஸு வந்து சிகப்பாக இருக்கிறதுங்கிறது ஒன்று மீதி வந்து அந்த ரசம் அதுலேருந்து ஒழுகின்றிருக்கு அப்படி ஒழுகின்ற ரசத்தோடு இருக்கின்ற லலனாகா ஹர்விய தலானி சமாரருகு அந்த பிராசாதத்தினுடைய பிராசாத தலானி அதை ஏறினார்கள்

கமலினியா ஸோ கமலின் கமலினி தர்ஷயந்தியகா அந்த கமலினி அந்த இது போல தாமரை பத்மினி அவைகளை போல பிரதர்ஷயந்தியகா தன்னோட தன்னை காண்பிக்கிறா எல்லாரும் அந்த ஸ்திரீகள் காமிச்சிக்கிறா வெளியில அவ வந்து சந்திராபீடம் அதர்ஷயன்னு சந்திராபீடம் இதுவாவக அந்த சந்திராபீடனை அப்படிப்பட்டவர்கள் பார்த்தார்கள் சரியா யாரு எப்படி அப்படின்னா அந்யாச்ச சில மீதி இருக்கிற அந்த ஸ்திரீகள் மரகத வாத்தாயன விவர வினிர்கத முகமண்டலாக மரகதம் மரகதம்ங்கிறது மரகத மணி பச்சக்கல் எமரால்டு அதுலேருந்து இருந்து அது மரகத வாத்தாயனம்னா ஜன்னல் மரக்கதமயமான அந்த ஜன்னலுடைய விவரம்னா ஓட்டை அதுலேருந்து வினிர்கத முகமண்டலாகா வெளிக்கிளம்பிய அவளுநுடைய முகமண்டலம் அவள் வந்து ஜன்னல் மூலமாக வெளில பாக்குறா அந்த ஜன்னல் வந்து மரகதமயத்தினால மரகதமயமாக இருக்கின்ற ஒரு வாதாயனம் அதனுடைய அந்த இருந்து விவரத்துலேருந்து இருந்து இவாள் வெளில பார்க்குறா அதுலேருந்து இவாளுடைய இவாள முகமண்டலாக இவாளுடைய அந்த அந்த முகத்தின் அந்த ஆனன விருந்தம் அந்த ஆனனத்தினுடைய கூட்டம் நிறைய ஸ்திரீகள் நிக்கிறா நிறைய பேருடைய ஃபேஸ் அங்க தெரியறது அதனால என்ன அதனாலேயே அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா விகச்ச கமல கோஷ புட்டாம் அம்பரதல சஞ்சாரினியும் கமலினியும் இவ விகச்சம் நல்ல பூக்க விகசித்தானி கமல கோஷ புட்டானி அந்த பங்கஜத்தினுடைய கோஷ பூட்டாக்கார தலானி அந்த அந்த கமலத்தினுடைய அந்த கோஷங்கிறது உங்களுக்கு அந்த மூடின்னு இருக்கு அதனுடைய அந்த அவைகள் தாதிருஷியும் அவைகள் வந்து என்ன அம்பரதல சஞ்சாரினியும் ஆகாசத்தில் சஞ்சா சஞ்சாரம் பண்ணிருக்கிற அந்த பத்மினிகளைப் போல அந்த தாமரைகளைப் போல தன்னுடைய மு ஆத்மானம் தர்ஷயன் தன்னை காமு காண்பிக்கிறா அந்த ஓட்ட வழியா அப்படிப்பட்ட அந்த லலனாகா சந்திராபீடம் அதர்ஷயன்னு சந்திராபீடனை பார்த்தார்கள் புரியுறதா உங்களுக்கு ததுருஷுகுங்கிறது உங்களுக்கு வந்து லலனாகா ததுருஷுன்னு அர்த்தம் எப்படிப்பட்ட லலனாகா அப்படின்னா கமலினி ஆத்மானம் தர்ஷய எப்படி வந்து ஆகாஷத்தில் அந்த கமல கோஷ புட்டாம் அம்பரதல சஞ்சாரிணி அதை ஆகாஷத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த கமலினியை போல தன்னை தர்ஷயந்தா எது மூலமா அப்படின்னா இந்த மரகதவாதாயன விவர வினிர்கத முகமண்டலாக தர்ஷயந்திய லலனாக சந்திராபீடம் ததுருஷு புரியுறதா சரியா உதபாதி சஹச சரபச சஞ்சலன ஜம்மா மதுர சாரனா ஸ்தாலිත வீணரவ கோலஹல பஹல ஹூல படிச்சுるவா சரி ஓகே உதபாதி என்ன உதபாதி உதபாதின உண்டா இடறன் அர்த்தம் லுங் இது பத்கத பத்கத்தே ஆஹ் கதக ஆமா பத்தியதேன்னு வரும் அபதி ஆஹ் சொன்னேன்ல இது ஒண்ணு ஆஹ் ஆமா சோ அந்த உதபாதி உதபாதி எது உதபாதி அப்படின்னா பூஷண நினாதக உதபாதி அதோட போய் சேர்றது அடுத்த பேஜில் இருக்கு பாருங்க பூஷணம் ஆபூஷணங்களுடைய நினாதகன சப்தங்கள் சவுண்டு அது வந்து உதபாதி உண்டாயிற்று எப்படி அப்படின்னா எதனால உண்டாச்சு அப்படின்னா சகசா சரபச சஞ்சலன ஜன்மா ரொம்ப வேக வேகமாக கிளம்பறதுனால ரோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மூமெண்ட் வந்து சரபசம் அப்படின்னா வேகத்தோட எதுக்கு சஞ்சலனம்னா இங்கேயும் அங்கேயும் இத்தஸ்தக கமனம் தஸ் மாத்து ஜென்ம அதனால் உட் உற்பத்தியானது யஹ எஸ்ய சஹ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பூஷண நிநாதகக்கு போகிறது இதுல வர அந்த பிரதமா விபக்தி எல்லாமே அந்த பூஷண நிநாதகக்கு விசேஷம் சரியா அப்ஜெக்டிவாக போகிறது ஸோ வேக வேகமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால உண்டான அந்த பூஷண நிநாதக சரியா நெக்ஸ்ட் மதுர சாரண ஆஸ்பாலித வீணாரவ கோலாகல பகலக மதுரம் ரொம்ப இனி